வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடம்புகளை இருந்தாலும் கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகப்படியா இந்த சளிகால நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சளி பிடிக்கலாம், அதே போல வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகப்படியா ஆகலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்பை எப்படி பராமரிச்சுக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பா. மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க சொல்ல மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும், அதே மாதிரி சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், முடி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ இதற்காக நம்ம எந்த மாதிரி நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நோய் நிலைகள் அதாவது ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டோ இல்லை வேறு சிவியர் சோரியாசஸ், ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகும். அதையும் தாண்டி எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம முன்னாடி நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தல். ஸோ கூந்தல் அப்படிங்கிறது இந்த மழைக்காலத்தில் வந்து ஒரு மாதிரி வறட்சி அந்த மாதிரி அதிகமாக வந்து இருக்கும். ஸோ கூந்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷன் தான். முடி அப்படிங்கிறது வந்து ஒரு சருமத்தோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அந்த ஸ்கின்ல என்ன பாதிப்புகள் இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கூந்தல்லையும் இருக்கும். இந்த காலத்தில் வந்து நம்ம கூந்தலை பராமரிக்கிறதுக்கு குறிப்பாக அந்த சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூபமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ புகை போடுதல், இந்த சாம்பிராணி புகை போடுதல். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த சாம்பிராணி புகையோடு என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா குங்குளியம்னு இருக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ குங்குளியம் அது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இருக்குது பார்த்திங்களா, அதோட தூள், அகில்கட்டை தூள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை இருக்குது பார்த்திங்களா, அதோட தூள், இதெல்லாம் வந்து நம்ம அந்த சாம்பிராணி தூள்களோட கலந்து நம்ம தூபம் போடுறப்ப நுரையீரல் சம்பந்தமான நோய்களும் வந்து நமக்கு வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூந்தலுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப வந்து இப்போ நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா அந்த நீர் தேங்கி நிற்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக வெளியில் வந்து ராஸ்நாதி சூரணம் அப்படின்னு வந்து சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். இது வந்து எல்லா சீசன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் குறிப்பாக இந்த மழைக்காலத்தில் வந்து குளித்து விட்டு வந்த பிறகு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த உச்சந்தலையில் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சிக்கணும். ஏன்னா இந்த ராஸ்நாதி சூரணம் வந்து அறத்தை காம்பினேஷனில் வந்து இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நீர் வந்து நம்ம வேர்க்கால்களுக்குள்ளே உள்ளே இறங்கி அந்த சைனஸ் ஏரியாவில் தேங்க விடாமல் தடுக்கும். அந்த நீரை வந்து உறிஞ்சம் தன்மை வந்து இந்த ராசநாதி சூரணத்துக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூரணங்களை வந்து தலைக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி நார்மலாக நீங்கள் ஏதாவது ஹேர் ஆயில் வீட்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக அதோட என்ன பண்ணணும்னா கருப்பு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு மிளகு ஒரு 4 மிளகு போட்டு எண்ணெய் காய்ச்சிக்கணும். இல்லை நான் வெளியில் வந்து எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துவதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 மிளகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணோன்னா சப்போஸ் அந்த எண்ணெயினால் குளிர்ச்சி தன்மை ஏதாவது ஏற்படுறதா இருந்தது, கபம் அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கூந்தலையும் தலைப்பகுதியையும் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சருமம். ஸோ சருமம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலில் அதிகமான பெரிய ஆர்கன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஸ்கின் தான். ஸ்கின்க்கு இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. நம்ம நுரையீரல் வழியாக நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருமமும் சுவாசிக்கும். ஆனால் மற்ற உயிரினங்கள் இந்த தவளை அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 1-2% வந்து பார்த்திங்கன்னா சருமத்திற்கு அந்த செயல்பாடுகள் உண்டு. இப்போ வியர்வை காலம் அப்படின்னு வெயில் காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வியர்வை வந்து அதிகமாக வெளியேற்றும். ஸோ இந்த காலத்தில் மழைக்காலத்தில் வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியர்வை வந்து வெளியேறாது. ஸோ அதனால என்ன காரணம், இங்கே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறவர்களுக்கு வந்து அந்த சருமத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். சோரியாசிஸ் போன்ற ஒரு விஷயமோ இல்லை டீனியா படைத்தாமரை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த சீசனில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எப்படி நம்ம வந்து வெயில் காலத்தில் 2 முறை வந்து குளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி மழைக்காலத்திலும் 2 முறை வந்து குளிப்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த குளிக்கிற அந்த நீரில் வந்து கொஞ்சம் ஒரு வேளை மற்றும் மஞ்சள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குளித்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல கிருமி நாசினியாக வந்து செயல்படும். அது மாதிரி குளிக்கும் சோப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்ம சோப் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சருமத்தோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி கண்கள், ஸோ கண்களையும் வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து பாதுகாத்துக்கணும். கண்கள் வந்து வெயில் காலத்தில் எப்படி வந்து வறட்சி அடையுமோ அதே மாதிரி இந்த குளிர்காலத்துலேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
அந்த உடல்ல இருக்க வெப்பம் வந்து அவ்வளவா வெளியேற முடியாது. ஸோ அப்போ வந்து கண்கள் வந்து என்னாகும் அப்படின்னா சூடாகும். ஸோ இதற்கென வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து பச்சை கற்பூரம் போன்ற சேர்ந்த அஞ்சன மைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் விடும் ஆயில் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி உடல் உஷ்ணம் ஆகிறதையும் இல்லை கண் தொடர்பான வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மெட்ராஸ் ஐ போன்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்திடலாம். அது வந்து தொடர்ந்து இந்த கண்களில் விடக்கூடிய எண்ணெய்கள் வந்து தொடர்ந்து விட வேண்டாம். வாரத்தில் வந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் விட்டால் வந்து போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாசி மழைக்காலம் அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடியது வந்து என்னென்னா இந்த வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது சைனசைட்டிஸ் ஆனாலும் சரி வீசிங் ஆனாலும் சரி பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கேட் அப்படிங்கிறது வந்து நம்ம மூக்கின் வழியாக தான் அது வந்து குளிர்ந்த காற்று போனாலும் சரி இல்லை ஏதாவது பாக்டீரியல் போனாலும் சரி இல்லை வைரஸ் போனாலும் சரி அதுதான் அதோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதை ரொம்ப நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நேசல் வாஷ் பண்ணும். யூஸ்வலாக நேசல் கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஒரு நீண்ட குழல்கள் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வெது வெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் உடம்பை வந்து முன்பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு ஒரு நாசி வெளியே விட்டு இன்னொரு நாசி வெளியே எடுக்கணும். அப்படி நாசி வெளியே எடுக்கிறப்ப நம்ம உள்ளே வந்து நீர் இழுத்துக்கக்கூடாது. ஸோ அது நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை அதை கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நீங்கள் உங்கள் நாசியை சுத்தம் செய்வதன் மூலம் வந்து உங்களுக்கு அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வெகுவாக 99% குறைக்கலாம். ஏன்னா நம்ம பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கோவிட்க்கு வந்து நிறைய வந்து இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் ஆயுர்வேத நேச்சுரோபதி மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. அந்த 100 மருத்துவர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் கூட வந்து கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசி சுத்தத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து உணவு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து தவிர்க்கணும். குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம அவேர்னஸ் இருக்கணும். இந்த மழைக்காலத்தில் வந்து கம்பு சார்ந்த உணவுகளை வந்து தவிர்த்து விட்டு இப்போ தான் நம்ம அந்த திணை வரகு சாமை குதிரைவாளி அந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். யூஸ்வலாக திணை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் வந்து விளையக்கூடியது மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே கிளைமேட் வந்து சில்னஸ் இருக்கும் மலை எப்பவும் தூரல் இருந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு அது நல்லது. இப்போ நம்மளை மாதிரி இந்த மாதிரி சென்னையில் நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளிர்ச்சித்தன்மை அந்த கிளைமேட்டை இப்போ நம்ம வந்து உணர்றோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளியில் பொங்கல் செய்கிறதோ இல்லை திணை புட்டு செய்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக வந்து அவங்க கபத்தை வந்து குறைக்கும். அது மாதிரி எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து எல்லாத்துலேயும் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரி கபத்தையும் குறைக்கும். அது மாதிரி மிளகு சார்ந்த உணவுகள் எந்த அளவுக்கு நம்ம உணவில் எடுக்கிறோமோ நல்லது. மாதிரி வெண்பொங்கல் பச்சரிசி சேர்த்து செய்யப்பட்ட வெண்பொங்கல் மிளகு சேர்த்த வெண்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதையும் மீறி நம்ம அதிக உணவு புசிக்கக்கூடாது. ஸோ அதிக உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாக வந்து டைஜஷன் ஆகாமல் மெட்டபாலிசம் ஆகாமல் என்ன நீங்கள் புரதம் சாப்பிட்டாலும் சரி இல்லை கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பாக தான் வந்து சேமிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம உடல் பருமன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த இரத்த நாளங்கள் வந்து அடர்த்தியாக திக்கனிங் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து கொழுப்பு படிவங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு மாவு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் கொழுப்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துட்டோம்னா அது நம்ம உடம்பு மெட்டபாலிசம் பண்ணப்படும். அது வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியாக கொடுக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உணவில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியோ டயட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த கான்செப்ட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப சரியாகவே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மழைக்காலங்களில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக எண்ணெய் முழுக்கை வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தூபம் போடணும். ஸோ தூபம் போடுறப்ப
அந்த என்ன அப்படின்னா அதில் நாட்டு சர்க்கரை வந்து, அதாவது நம்ம கூந்தலுக்கு தூபம் போடுறப்ப நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு தூபம் போடுறப்ப நாட்டு சர்க்கரையெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் குறையும், அதே மாதிரி பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன்ஸ் வீட்டில் இருக்காது, ஒரு துர்நாற்றம் இருக்காது. ஸோ அது பல வகையான சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அகற்றும், அது மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அகற்றும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம். யூஸ்வலாக வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம உடம்பில் இருக்க அதிகமான கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை வழியாக வெளியேறும். ஆனால் இந்த காலத்தில், இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கள் அதிகமாக வெளியேறுவது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரின் வழியாக தான். ஸோ மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நிலைமை ஏற்படும். அதற்காக வந்து பயப்பட வேணாம், இது வந்து ஒரு குவைட் நார்மலான விஷயந்தான். ஆனால் அந்த உப்புக்கள் போகிறதையும் நம்ம உடலில் வந்து எல்லாமே சீராக இருக்க வந்து நம்ம லவங்கப்பட்டை ஊறல் குடிநீர், யூஸ்வலாக வந்து லவங்கப்பட்டையை வந்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற போட்டுட்டு மறுநாள் அந்த நீரை குடிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லவங்கப்பட்டை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கபசுர குடிநீரில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லவங்கம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது கபத்தை வந்து அவ்வளோ நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணும். அந்த லவங்கப்பட்டை ஊறல் குடிநீர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா தாபிதத்தை இது பண்ணும், நுரையீரல் தாபிதத்தையும் இது பண்ணும், அது மாதிரி மூட்டு வலி சம்மந்தப்பட்ட தாபிதத்தையும் இருக்கும். இந்த மழைக்காலங்களையும் குளிர்காலங்களையும் இந்த முடக்குவாதம், மூட்டு வலி, இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த லவங்கப்பட்டை சேர்ந்த தண்ணீர் குடிக்கலாம். பட் இன்னும் சில பேர் ஏன்னா பேஷண்ட்ஸே கேட்டிருக்காங்க, மேடம் லவங்கப்பட்டை சேர்ந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புத்தன்மை உடையது, அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குடிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. யூஸ்வலாக பிசிஓஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிக்கு நம்ம லவங்கப்பட்டை தண்ணீர் கொடுக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. அதாவது டைப் டூக்கும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். அதனால் லவங்கப்பட்டை சேர்ந்த தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த மழைக்காலங்களையும் சரி, அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த குளிர்காலத்தையும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன சார்? சொல்லுங்க. சுகர் பேஷண்ட் தானே? சரிங்கய்யா. 177 244 இருக்கு சுகர். சரிங்கய்யா. மூணு நாள் இன்சுலின் போட்டுருக்காங்க. ஓசிலின் RN காலையில 30, நைட்டு 30 போட்டிருக்காங்க. மத்தியானம் எண்ணெய் வந்து 30 போடுறேன். சரிங்கய்யா. வந்து மோஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து டெல்கா பிளஸ் ஒரு டேப்லெட்டும், ஓகேங்கய்யா, ஜெனிசல் மாதிரி ஒரு ஜென்ரிக் சிறப்பு கொடுக்குறேன் சிமில்லி. சரிங்கய்யா. நம்ம வந்து சளிக்கு வந்து பைரவான்னு ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிறேன். என்ன மாத்திரைங்க? பைரவா. பைரவா, ஆனந்த பைரவா. இன்னொரு ஒரு கிட்டாவில் எடுத்துக்கிறேன். ஆ சரி, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. பிரம்மானந்த பைரவா. பிரம்மானந்த பைரவம், சொல்லுங்கய்யா. ஆ, ரெண்டு நைட்டு ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிறேன். ஓகேங்கய்யா. இது வந்து அந்த மோஷன் போகிறதுக்கு டல்கோ ப்ளஸ்ஸும், அது ஜெலுசன் இல்லை, வேற என்ன பண்ணாங்க? ஆ சரி, ஓகேங்கய்யா. ஐயா, அந்த பிரம்மானந்த பைரவம் இருக்குல்ல, பிரம்மானந்த பைரவம் இருக்குல்ல, இத வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறேன். என்ன குறைக்க? சுகர் பம்ப் போறோம் இல்ல. ஆ, 150 யூனிட் எடுக்கறோம் என்ன ஒரு நாளைக்கு. ஓகே, அத குறைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு? கண்டிப்பாக, கண்டிப்பாக ஐயா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மானந்த பைரவத்துக்கு வருவோம். பிரம்மானந்த பைரவம் உங்களுக்கு மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைச்சாங்களா? ஆமா, குடுத்து அவங்க தான் சாப்பிட சொன்னாங்க. ஓகே, டெய்லி இரவு 2 சாப்பிட சொன்னாங்களா? நைட். ஓகே, அதாவது அங்கயா பைரவம் அப்படிங்கிறது நிறைய ஒரு கூட்டு மருந்துகள் சேர்ந்த ஒரு மாத்திரை. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு உண்டு, ஆன்டி பைரட்டிக்னு சொல்லுவாங்க, காய்ச்சலை இது பண்றதும் அதுக்கு உண்டு, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு உண்டு.
ஆனால் நிறைய மருந்துகள் இருக்கு. அதாவது எங்க இதில் சொல்லுவாங்க, வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பச்செந்தூரம் பாரு. ஸோ பிரம்மானந்த பைரவம்ங்கிறது ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து இந்த பிரம்மானந்த பைரவம் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க ஹைட் வெயிட் அவங்க உடல் வாகுக்கு ஏற்றாப்பில் ஒரு 3-4 நாட்கள் கொடுப்பாங்க. ஆனால் இரவு முழுவதும் எல்லா நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரிபலா கஷாயம் எடுக்கிற மாதிரி பிரம்மானந்த பைரவத்தை அப்படி எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. நீங்கள் உங்கள் மருத்துவர்கள்ட்ட கேளுங்க, உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக டெய்லி இரவு 2 போடுற சொல்லியிருக்கவே மாட்டார். அது அந்தளவுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் மருத்துவர்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் பிரம்மானந்த பைரவம் கொடுத்த மருத்துவர்கிட்டயே வேறு சளிக்கு ஏதாவது மருந்துகள் மூலிகை மட்டும் சார்ந்த மருந்துகள் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வேறு ஒரு மருந்துகள் நவீன மருந்துகள் வந்து எடுக்கிறீங்க இந்த வந்து மோஷன் போகிறதுக்கு, பட் அந்த மாதிரி நம்ம அதை ரொம்ப நாள் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் உணவில் வந்து கீரை அந்த மாதிரி விஷயத்தை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்புகள், காய்கறிகள் சேர்ந்த சூப்புகள், நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டயபெட்டிக்கு சில மருத்துவ முறைகளில் சொல்லுவாங்க இந்த பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட அட்வைஸ் பண்ணுவாங்க. பிஸ்கட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கட்டை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த பிஸ்கட்டும் 100% கோதுமை மட்டும் வந்து போட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு போட்டோ அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது கிடையாது. அது ஒரு காம்பினேஷன் தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் பாம் ஆயில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் மைதா மாவு இருக்கும். அது இல்லாமல் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான சீரணம் இல்லாதவங்களுக்கு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோய். அதனால் பசிச்சது அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் இன்சுலின் எடுக்கிறதுனால அந்ததை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதை நீங்கள் உங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக திரிபலா கஷாயம் வெளியில் கிடைக்கும். அந்த திரிபலா கஷாயம் ஜூஸஸாகவும் விற்கும். அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை திரிபலா சூரணத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா 1.5 ஸ்பூன் எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1.5 கிளாஸாக வற்றியவுடன் அதை வந்து எல்லா மருந்துகளும் சாப்பிட்ட பிறகு இரவு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆங்கில மருந்துகளோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். திரிபலா கஷாயம் நாட்பட எடுப்பதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. மாதிரி சளி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வேறு ஏதாவது காரணங்கள், ஏன்னா சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் குறைந்தாலும் தொடர்ந்து குரானிக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருக்கும். ஸோ அதை முறையாக இது பண்ணுங்கள். அடுத்து நான் இவ்வளோ இன்சுலின் யூஸ் பண்ணுறேன், இதை குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 3 மாதம் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபாஸ்டிங் பிபியே இது பண்ணாதீங்க. 3 மாதம் சர்க்கரை அளவு நீங்கள் இன்சுலின் போட்டுட்ருக்கப்போ எவ்வளோ இருக்குது, இன்சுலின் போட்டுட்ருக்கப்ப அது உங்களுக்கு ஒரு 6.8 கீழே இருந்ததுனா தான் அது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதையும் தாண்டி இருந்ததுன்னா உங்கள் சர்க்கரை அளவு வந்து சீராக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து நீங்கள் இன்சுலினை குறைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இன்சுலின் அப்படிங்கிறது வந்து எதற்கு அப்படின்னா இந்த டைப் 2 வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த இன்சுலின் நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணையம் வந்து இன்சுலின் சுரக்கிறத வந்து கம்மி பண்ணிடும். ஒரு ஸ்டேஜில் சுரக்காமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2 பேஷண்ட்ஸ் ஆர்டினரியாகவே நார்மலாகவே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருவாங்கன்னா டைப் 1 வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்சுலின் தான் போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் இன்சுலின் போடாமல் ஓரளவு எடுக்கக்கூடிய சுகர் மாத்திரை நீங்கள் உங்கள் மாத்திரைகள் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இரவும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்காமல் முதல் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா C-peptide இருக்கும். அது ஃபாஸ்டிங்கில் எந்திரிச்சோடனே ஒன்று எடுங்க. அது மாதிரி உணவு உண்ட பிறகு ஒரு C-peptide வந்து பாருங்கள். ஸோ அதனுடைய அளவுகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இன்சுலின் சுரப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப இன்சுலின் சுரப்பே இல்லை 1 கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்சுலின் உங்கள் மருத்துவர்களோட வழிகாட்டுதல் படி போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை எனக்கு நல்லா இருக்குது 3.2 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம இன்சுலினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நமது பாரம்பரிய சித்த மருந்துகள் எடுத்து நம்ம இன்சுலினை கண்டிப்பாக நிறுத்தலாங்கய்யா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். பேர் செல்வி. ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு 61 இயர்ஸ் ஆகுது. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே. அதாவது LDL கொலஸ்ட்ரால் வந்து 131 இருக்குங்க. ஓகே, அது கண்ட்ரோல் வரணும். அது அதுக்கு தான் கேக்குறேன். டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? சாரி மேடம்,
டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குமா? டோட்டல் கொலஸ்ட்ரால் மத்தது வந்து HDL வந்து 39 இருக்குங்க. ஓகே. அப்புறம் VLDL வந்து 18 இருக்கு. இல்ல டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? டோட்டல் 4.8. இல்ல நீங்க சொல்றது டோட்டல் கொலஸ்ட்ரால் HDL ரேஷியோ 4.8 இருக்கு அப்படிதானே? ஆமா. அது வந்து CRR. என்னமா? CRR அது 4.8. CRR அதாவது ஃபர்ஸ்ட் டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும், ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி எல்டிஎல் இருக்கும், HDL இருக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால் HDL ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3க்கு கீழே இருக்கணும். இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் HDL ரேஷியோ, எல்டிஎல் HDL ரேஷியோ பாப்போம். எதுக்காகனா நம்ம இருது கொரோனரி ரிஸ்க் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுது, ஃபியூச்சர்ல வந்து நமக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எல்டிஎலும் ஹச்டிஎலும் வந்து பாத்தீங்கன்னா லிப்போ புரோட்டீன்ஸ் தான். அதாவது ஒரு புரதம். இந்த புரதத்துல வந்து இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனுக்கும் ஹச் டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ஸ்க்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் எல்லாம் சொல்றாங்க இது கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. பட் இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் வந்து ஒரு சேம், இப்போ வந்து ஒரு ரத்த குழாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரத்த குழாயில ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல ப்ரெஷர் எதுனாலையாவது அந்த வால் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து போய் அதை பூசணும் பார்த்தீங்களா. அந்த பூசுகிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். ஸோ இது என்னென்னா டேமேஜ் அதிகமாக அந்த இதில் வந்து என்ன ஆகும்னா அந்த லிப்போ புரோட்டீன் அந்த இடத்துல போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அதிகமாக போய் போய் அந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். ஒரு ஸ்டேஜில் அந்த இரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த விட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும், இல்லை அடைப்பு ஏற்பட்டுரும். ஸோ இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் வந்து என்ன அப்படின்னா இந்த காக்கா உக்கார பனம்பழம் விழுந்த கதையாக வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக தொடங்குது. லிப்போ புரோட்டீன் நீங்கள் எல்டிஎல் ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கு, அது தவறு செய்ய போகலை, பட் உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதற்கு வந்து நீங்கள் வெறும் என்ன சொல்கிறது கொலஸ்ட்ரால் அதே மாதிரி வந்து ட்ரைக்ளிசரைட்ஸை குறைக்கும் வகையில் மட்டும் ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலே மெடிக்கல் ஜேர்னல்ஸே நிறைய பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு, என்னென்னா ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இவங்களோட லெவல்ஸ்லாம் நார்மலாக இருக்குது, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணங்கள்னா இது இதை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுதே தவிர இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல்ல பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரதில்லை. இது நம்ம உணவு முறைகளில் எடுத்துக்கணும். இந்த தாபிதங்கள் எப்படி இந்த பிளட் வெசல்ஸ் இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுது அதை இது பண்ணுறதுக்கு, ஸோ இஞ்சி பூண்டு சார்ந்த மருந்துகள் வந்து எடுக்கிறப்ப தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் குறையும். எல்டிஎல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நார்மல் லெவலுக்கு வரும். நார்மல் லெவலுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் தாபிதங்கள் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிபிட் ப்ரொஃபைலில் இருக்க ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு விஷயம், மக்கள்கிட்ட இது தவறாக எடுத்துகிட்டு போகுது. ஸோ அவங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ட்ரைக்ளிசரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த கொரோனரி ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் கொலஸ்ட்ரால் ஹச்டிஎல் இதோடது எப்படி இருக்குது, எல்டிஎல் ஹச்டிஎல் இதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த வகையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா ஒரு சிறந்த ஒரு விஷயமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து ரோசி. எங்க இருந்து கால் பண்றீங்க ரோசி? நாங்க வந்து கேஜிஎஃப் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து பண்றோம். ஓகே, ஃபைன்மா. இப்ப யாருக்காக அந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மாமியாருக்காக கேட்க போறோம். அவங்க வயசு? அவங்க 65. ஓகே, ஃபைன்மா. அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ரோசி, சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால வந்து ரொம்ப அதிகமா சிவியர் ஸ்டமக் பெயின் இருக்கு, அவங்களால தாங்க முடியல. ஓகே. சுகர் பிபி எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. இந்த ஸ்டமக் பெயினுக்கு எதனா டேப்லெட்டோ இல்ல வேற? அப்படி கிடையாதுமா. இப்போ ஓவேரியன் கேன்சர் இருக்கு, என்ன ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, 4th சொல்லியிருக்காங்க. 4th ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ப்ரோசிஜரும் செய்ய வேணாம்ட்டாங்க? இல்ல, அவங்க வந்து எதுவும் பண்ணல, பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ரேடியேஷன் எல்லாம் கொடுத்தா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. இப்ப கொஞ்சம் 10 days அவங்க ரொம்ப ஸ்டமக் பெயினா இருக்கு, தாங்க முடியல, அழுகுறாங்க. அவங்க வேற அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏதாவது இருக்கா? லைட்டா படுதா? ஒயிட் ஒயிட் இருந்துச்சு, இப்ப வந்து யூரினும் அது எல்லாம் கொலாபரேஷன் ஆயிட்டு ஒன்னாவே இதுவாயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹலோ,
ரோசி சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து யூரினோ அது இது ஒயிட்டோ ரெண்டுமே ஒன்னாவே வருதுங்க. அவங்களுக்கு யூரின் இல்லாத கூட உணரல, அவங்களால உடல முடியல. ஓகே, இல்ல அவங்களுக்கு இப்ப உதிர போக்கெல்லாம் எதுவும் இல்ல இல்லம்மா? இல்ல, அது ஒயிட் தான் போகுது, பிளட் இல்லைங்க. ஓகே, அது வந்து என்ன காரணம் அப்படின்னா உள்ள இருக்க அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வெஜைனல் ஒயிட் டிஸ்சார்ஜ்ல ஒரு மாதிரி யூரின் மாதிரியும் ஒரு மாதிரி செமி ப்ரூலன்ஸ் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து வரும். ஸோ வலிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நமது பாரம்பரிய மருந்துகளில் கண்டிப்பாக வலிகள் அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் மெடிசன் இல்லை, ஆனால் கண்டிப்பாக முன்னாடி இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய இந்த கஞ்சா சார்ந்த மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அது சித்த மருந்துவ முறைகளில் வந்து வலி நிவாரணிகள் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இன்று அதற்கு நிறைய வந்து முறைகள் இருக்கனால அந்த மருந்துகள் வந்து பழக்கத்தில் இல்லை. பட் துறை சார்ந்து சிலர் வந்து எடுத்து மருந்துக்கு மட்டும் அது கொண்டு வந்தாங்கன்னா மிக நன்றான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பெயின் இருந்ததுன்னா உங்கள் மருத்துவர்கள் ஆலோசனையோட அளவான அளவுகள பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. பட்டர் மில்க் இருக்குது பார்த்தீங்களாம்மா, மோர் இருக்குல்லம்மா, மோர் வந்து என்ன செய்யுங்க, எனிமாவாக கொடுங்க. யூஸ்வலாக எனிமா கப்பில் ஒரு 300 ml நல்லா வந்து சிலுப்பி எடுத்த மோரை வந்து எனிமா டெய்லி காலையில் வந்து பட்டர் மில்க் எனிமா கொடுங்க. ஸோ அந்த மாதிரி எனிமா கொடுக்குறப்ப அவங்களுக்கு மோஷனும் நல்லா வெளியே தள்ளப்படும், அந்த இடத்துல வந்து ஒரு பாரம் இருக்காது. இந்த ஓவரியன் கேன்சரில் வந்து அவங்களுக்கு வந்து பிஐடி அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் டெவலப் ஆகும். யூஸ்வலாக நார்மலாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப உஷ்ணம் ஏற்படும், இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ அதை வந்து அது தவிர்க்கும். அதே மாதிரி திரிபுலா இருக்குது பார்த்தீங்களா, திரிபுலாவை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை அவங்க எப்பெல்லாம் வாஷ்ரூம் போயிட்டு வராங்களோ, யூரின் போயிட்டு வராங்களோ, டாய்லெட் போயிட்டு வராங்களோ அதை அவங்களுக்கு கழுவ கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்க இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரைன் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, நாமக்கட்டிய அந்த தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொப்புள்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 cm உயரத்திற்கும் நல்ல அகலத்துக்கும் இடுப்பை சுற்றி அந்த வயிற்று முன்பகுதியில் கொஞ்சம் தடவி விடுங்க. ஸோ தடவி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு தாமிதங்களை குறைக்கும். ஸோ குறைக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப வலி வேதனைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை கொடுங்க. இது ஓரளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுமா. நன்றி, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஹலோ, ஆ பேர், உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஜெயந்திமா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க பாளையங்கோட்டையில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கான கேள்வி? மருமகனுக்காகவும் மகளுக்காகவும் கேட்கணும். சரி, ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, ஆ வணக்கம் ஜெயந்தி அம்மா, சொல்லுங்க. ஆ, இப்ப மருமகனுக்கு இந்த லிவர் சிரோசிஸ் இருக்கு. அவர் வயது என்னம்மா ஆகுது? அவருக்கு 45 வயசு. சரி, நவீன மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது சித்தா மருத்துவத்துல இது சோபப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆக்சுவலா லிவர் மகளுக்கு வந்து கல் இது பித்தப்பையில கல் இருக்கு, அந்த பித்தப்பைய ஆபரேட் பண்ணி எடுக்கணும்ங்கிறாங்க, அதையும் இது சித்த மருத்துவத்துல ஏதாவது சோபப்படுத்த முடியும்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் உங்க மருமகனுக்கு வருவோம், அவருக்கு வந்து லிவர் ஸ்கேன் எடுத்திருக்காங்களா? ஆமா, எடுத்திருக்காங்க, லிவர் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஹெப்படோ ஸ்கேன் எடுத்து அதுல ஒரு டிகிரி கொடுத்திருப்பாங்கல்ல, 5-6 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? ஆல்கஹால் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்ததா? இல்ல, எந்த பழக்கம் கிடையாது, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஓகே, அப்ப ஹெபடைடிஸ் பி இருந்ததா? அப்படியும் கிடையாது, சுகர் தான் இருந்தது, சுகர் தான், 35 வயசுல சுகர் வந்தது. அதுக்கு இன்சுலின் எதுவும் போட்டுட்டு இருந்தாரா? ஆமா, இப்ப இன்சுலின், இப்போ ஒரு 2 இயர்ஸா தான் இன்சுலின் போடுறாங்க. இப்ப இது இந்த லிவர் சிரோசிஸ் கண்டுபிடிச்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, ஓகே. ஸோ லிவர் சிரோசிஸ்க்கு கண்டிப்பாக லிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருந்துகளில் வந்து இருக்கு. லிவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை தன்னைத்தானே வந்து புதுப்பிக்க நிறைய பண்ணும் அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸ் மட்டும். பட் அது ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட்டி லிவர் வரும், அதுக்கடுத்து லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படோமெகாலி வரும். ஸோ அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவரோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, அதை பார்த்துவிட்டு நமது சித்த மருத்துவத்தில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு நிறையா இருக்குது.
ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கேன் இருக்கும். அந்த கிரேட் இது பண்ணுறப்ப அந்த ஒவ்வொரு பரிணாமத்திலையும் அந்த கல்லீரல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நான் சொல்கிறேன். அடுத்து உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளாடரில் ஸ்டோன் எந்த சைஸில் இருக்குமா, பித்தப்பையில் கல் எந்த அளவுகளில் இருக்கு, ஓகேமா. ஆக்சுவலாக இருக்காங்க 11 mm, 12 mm, 1.2 cm கூட இருக்காங்க. பிரச்சனைகள் வந்து அது மொபைல் ஸ்டோனா இல்லை ஃபிக்ஸட் ஸ்டோனா இருக்கா அப்படின்னு அர்த்தம். பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணம் வந்து முழுமையாக இருக்காது, வயிறு உப்புசம் இருக்கும், வாந்தி பேதி இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும், அவங்களால எந்த உணவுகளையும் சாப்பிட முடியாது, இதற்கெல்லாம் மேலே வந்து வலி இருக்கும். ஸோ அதை தாங்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையை எடுத்துடலான்னு சொல்கிறோம். ஆனால் பித்தப்பை எடுத்தவர்கள் அனைவருக்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால பித்தப்பை வந்து அது வந்து ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் கிடையவே கிடையாது, நம்ம உடலுக்கும் தேவையான முக்கியமான ஒரு உறுப்பு. நீங்க சொல்லக்கூடிய இந்த அளவுகளில் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சிட்டு, சிம்டம்ஸ் குறையுதுன்னா என்ன, மேற்கொண்டு அது அதிகப்படலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கற்கள் வந்து மெதுமெதுவாக கரைச்சிடலாமா, இட் டேக்ஸ் டைம். ஆனால் இதற்காக பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுமா, 100%. நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் கும்போணத்துல இருந்து பேசுறேன் மேம். ஓகே ஃபைன்மா, உங்க பேர் என்னம்மா? பிரியா. யாருக்கான கேள்வி பிரியா? எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கு மேம், ஒரு 9 மாசமா. உங்க வயசு? அது 28. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் மேம். திருமணம் ஆயிடுச்சாப்பா உங்களுக்கு? ஆயிடுச்சு மேம். ஓகே. குழந்தைகள்? 2 பிள்ளைங்க இருக்காங்க மேம். ஓகே, சொல்லுங்க, நீங்க எதற்காக மருத்துவரை போய் பாக்குறப்ப உங்களுக்கு இந்த நீர் கட்டி இருக்கிறது தெரிஞ்சது? ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வயிறு வலி, தலைக்கு குளிக்கிறது வந்து சரியா குளிக்காம போனோம் மேம். ஓகே. அப்ப போகும்போதுதான் நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 9 மாசமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் அப்படிதான் இருக்கு. ஒரு 4-5 மாசம் தள்ளி தள்ளி அது மாதிரிதான் வருது. இல்ல, நீங்க இப்ப இயற்கை ரொம்ப ஜாஸ்தியாயிருது. அம்மா, நீங்க இயற்கை மருத்துவ முறைகள் எடுக்கிறீங்களா இல்ல நவீன மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? நவீன மருத்துவ முறை மேம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுலயும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரமாட்டேங்குது, போஸ்ட்பாண்ட் ஆகுதா, தள்ளி தள்ளி போகுது? ஆமா மேம். யூஸ்வலா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த நீர்க்கட்டியில என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த காம்பினேஷன் அளவுகள் வந்து சரியா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள்ல ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாகும், அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இது கம்மியா இருக்கனால இதை செயல்படுத்தும் வகையில வந்து மருந்துகள் கொடுப்பாங்க. அது கொடுத்தே உங்களுக்கு வந்து நார்மலா பீரியட்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இப்ப அந்த நீர்க்கட்டிகள் வந்து எந்த மாதிரி அளவுகள்ல இருக்கு, ஏதாவது குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கா இல்ல முட்டி சொல்லல? அவங்க ரெண்டு பக்கமும் இருக்கு உங்களுக்கு அப்படிதான் சொன்னாங்க. என்ன சைஸ் அதெல்லாம் சொல்லல. வேற தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தைராய்டு இருக்கு மேம். தைராய்டு இருக்கு. ரத்த சோகை இருக்கா? நீர்க்கட்டிக்கு செக் பண்ண போகும்போது தான் தைராய்டு இருந்துச்சு 2 மாசத்துக்கு அப்புறம். தைராய்டுக்கு மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு இருக்கேன் மேம். எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க? ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போட்டா சரியாயிடும்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இருந்ததுமா? என்ன எவ்வளவு இருந்தது? TSH லெவல் எவ்வளவு இருந்தது? அது தெரியல மேம் எனக்கு. அப்ப அப்படிலாம் சொல்ல ஸ்டேஜ்னு சொல்லிட்டு மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க, கால்ல கால்ல போடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாரானாலும் எந்த மருத்துவரானாலும் சரி, நான் என்கிட்ட பார்த்தா கூட யாரானாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக கூகுளில் போய் தான் தேடணும்னு அவசியம் இல்லை, உங்க மருத்துவர்கிட்டயே கேளுங்க, எனக்கு எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ஸை பாருங்க. TSH லெவல் எந்த லெவல்ல இருக்கு, 5க்கு கீழே இருக்கா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு கீழே இருந்ததுன்னா உடனே மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? கொஞ்சம் நம்ம உடல் பயிற்சி, உணவு முறைகள் இதை சீராக பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வந்துடும். இந்த TSH ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த கர்ப்பப்பை சினப்பை இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஃபங்க்ஷன் லெவல் குறையிறதுனால
அதை அட்ஜஸ்ட் பண்ண தான் வந்து குறைஞ்சிருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஹார்மோனல் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் வந்து சில இல்லை பல பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்மா. இது எல்லாத்துக்குமே ஒருமித்தவாறு சிகிச்சை செய்கிறது தான் கண்டிப்பாக சிறந்த ஒரு விஷயம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். ஸோ எந்த வகையான சிகிச்சை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் முதலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாடி பரிசோதனை பண்ணுவோம். ஸோ நாடி பரிசோதனை பண்ணுறப்ப உங்களுக்கு தைராய்டை தொடர்ந்து உங்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை கர்ப்பப்பை சினைப்பை பாதிப்புனால உங்களுக்கு வந்து தைராய்டு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் அந்த லெவல் அப்படி தான் போகணும். அதை பேஸ் பண்ணி நம்ம போனோம்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் க்யூராக கிடைக்கும். இதுக்கு ஒரு மருந்து இதுக்கு ஒரு மருந்து அப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சரியாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ யூஸ்வலாக இந்த தைராய்டுக்கு நம்ம சப்போஸ் தைராய்டை தொடர்ந்த மருந்துகள்னாலும் பிரச்சனை வந்திருந்ததுனாலும், ஸோ இந்த தைராய்டுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உங்களுடைய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சொல்லக்கூடிய உணவு முறைகளும் எடுக்கிறப்ப உடல் இழைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி முடி கொட்டுதல் அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் கண்ட்ரோல் ஆகும். உங்கள் தைராய்டு ஹார்மோனும் வந்து நார்மல் லெவலுக்கு வரும். உங்கள் பீரியட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும்மா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் மன்னமராய தாலுகா மேலைச்சுவர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சகோதரரே, உங்க வயது என்ன? வயது வந்து 54. சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பசி அதிகமா எடுக்க மாட்டேங்குது. பசி எடுக்க மாட்டேங்குது. ஓகே. அதிகமாக பசிச்சதுன்னா வந்து சாப்பிட்டேன்னு கேட்டாக்க வந்து அப்படி நெஞ்ச கறிக்குது. ஓகே. வேற என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்க அப்படியே எரிச்சலாக இருக்கு. நெஞ்செரிச்சல் இருக்கு. ஆ, நெஞ்செரிச்சல் இருக்கு. சரிங்கய்யா, சொல்லுங்க மேடம். ஓகே, உங்கள் வயது 50 ஆகுது. வேற சுகர் பிபி ஏதாவது இருக்கா? என்ன மேடம், சுகர் பிபி ஏதாவது இருக்கா? பிபி இருக்கு மேடம், பிபி கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஒரு 10 பாயிண்ட் ஏறுது இறங்குது, அதுக்கு மாத்திரை போடுறேன். ஓகே, மாத்திரைகள். வேற எதுக்காவது மாத்திரைகள் போடுறீங்களா? வேற வந்து 97 வந்து எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு 97 சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது விடாம சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க, அதாவது என்னன்னா அப்ப இரவு இரவு தூக்கத்துக்கும் மாத்திரைகள் போடுறீங்க? ஒரே நைட்டு 3 மாத்திரை போடுறேன். அது மாத்தி மாத்தி குடுக்கறாரு மாத்திரை. ஓகே. காலையில மலம் எப்படி அக்கழியுது? மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் வந்து எப்பாவது ஒருக்கா இருக்கும். அந்த வெண்டிக்காய், கீரை, ஓகே, கொய்யாக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பிரியா போகும். ஓகே. அதாவதுங்கய்யா, இந்த தூக்கமின்மை, அப்புறம் பாத்தீங்கன்னா மனதில் அமைதியின்மை, மனக்குழப்பம், இதுக்கும் கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு இருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிங்க் பண்ணுற மாதிரி எந்த அறிவியல் இதுவும் இல்லைனாலும் நம்ம நாடி பேஸில் நம்ம பரிச்சயம் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும், கால் பிளாடரோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும், அவர்களுக்கு தூக்கமின்மை இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வந்து பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து இப்போ இதற்காக நீங்கள் மருந்துகள் போடுறீங்க, மருத்துவரோட வழிகாட்டுதலில் தான் போடுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வருவது தூக்கம் கிடையாது, அது ஒரு மயக்கம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு அந்த மயக்கம் இது பண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிக்க வைக்கிறது. காலையில் எந்திரிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிச்சு போட்ட மாதிரி சும்மா இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கால் பிளாடர் எனர்ஜி லெவல் கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் எனர்ஜியிலேருந்து சில செக்ரீஷன்ஸ் இருக்கு, பைல் இருக்கு. இது எதற்காக அப்படின்னா உணவோட செரிமானத்திற்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ என்ன காரணமாகும்னா உங்களுக்கு உணவு வந்து சரியா வந்து செரிமானம் ஆகவே ஆகாது. ஸோ அந்த உணவு சரியா செரிமானம் ஆகாதப்ப நம்மளே நம்ம சாப்பிட்றது ஒரு வயிறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா 3/4 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும், மிச்ச 1/4 வந்து எம்டியா விட்டுறணும். அந்த உணவு கூட வந்து பார்த்தீங்கன்னா பசித்து புசின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த உணவு செரிமானம் ஆகிறப்ப மேலே மூடி இருக்கும், சில என்ன சொல்கிறது அமிலங்கள் விழும், சில நொதிகள் விழும். எதுக்குன்னா அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு. அப்போ அது இது பண்ணுறப்ப அதுலேருந்து தேவையில்லாத சில கேஸ் எல்லாம் வந்து போகும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கணும், மேலே 1/4 இருக்கணும். நம்ம அந்த ஃபுல்லாக அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் மீறி இது பண்ணுறப்ப அது ஒரு என்ன சொல்கிறது வெளியே ஏற முடியாதப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஒரு மூடியை திறந்துக்கிட்டு
மேலே உணவு குழாயில் வந்து எதிர்கழிக்க ஆரம்பிக்கும். ஸோ எதிர்கழிக்க ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு நெஞ்சு கரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பசிங்கிறது நீங்கள் சொன்னீங்களே, சில சமயம் எனக்கு அளவுக்கு அதிகமாக பசிக்குதுன்னு, மொதல் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பசிக்கவே இருக்காது. நீங்கள் பசி இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சரியான விஷயம். உங்களுக்கு பசி இருக்காது. உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் யாரும் நம்மளோட பேசக்கூடாது, நம்ம தூங்கினா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க இருப்பீங்க கண்டிப்பாக. அந்த மருந்துகள் உங்களை அந்த நிலையில் தான் வச்சுருக்கும், பசி எடுக்காது. ஸோ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி இல்லைன்னா விட்டுருங்க, சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தூக்கம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தூக்கத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி தூங்குங்க. அந்த வெந்நீர் மட்டும் குடிங்க. உங்களுக்கு எப்பயாவது குடிக்கிற வெந்நீரில் சீரகம் கலந்த வெந்நீரை வந்து குடிங்க. உங்களுக்கு எப்போ ரொம்ப நல்லா பசிக்குது, கபகபன் பசிக்குதோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த சாப்பிட முடிகிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சாப்பிடுங்க. அந்த சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு 120 ml வெந்நீரை வந்து நல்லா கடகடன்னு குடிச்சிருங்க. ஸோ குடிச்சிங்கன்னா உங்கள் செரிமானம் வந்து ஓரளவுக்கு நல்ல முழுமையாக இருக்கும், மலச்சிக்கலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்கய்யா, நம்ம நீங்கள் இந்த மனநலத்திற்காக இந்த மருந்துகளோடு நீங்கள் ரொம்ப காலம் ட்ராவல் பண்ண முடியாது, அவ்வளோ நல்லதும் கிடையாது. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நம்முள்ள தான் இருக்கும். நம்மளே வந்து வெளியே வந்து மருந்துகள்லையோ இல்லை மற்றொரு மனிதர்களிடமோ தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்ருப்போம். என்ன பிரச்சனைகளுக்குரிய காரணமோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்களாக ரியலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய மருந்துகள் அளவு குறையப்படும். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் மருத்துவர்கள் தன்னால் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளை குறைச்சிருவார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு புது மனிதனாக வந்து கண்டிப்பாக 100% வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தூசாக பறந்து போயிடும். நன்றியா. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை இருக்குது. எல்லா நாட்களும் வந்து அங்கே இருப்போம். செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூரில் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. வியாழக்கிழமை அங்கே அருகாமையில் இருக்கவங்க திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணியில் இருக்கவங்க வந்து அங்கே வந்து பார்க்கலாம். மாதம் இருமுறை வந்து திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ அங்கே கன்சல்டேஷன் போடுவோம். ஸோ அந்த தேதிகள் பின்வரும் இதில் வந்து நான் அறிவிப்பேன். இப்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கோம். அதேமாதிரி சென்னையில் தான் கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். வியாழக்கிழமை தோறும் மற்றும் திருவள்ளூரில் வந்து கன்சல்டேஷன் பார்க்குறோம். ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் நிஷா மேடம், எனக்கு 60 வயசு, கரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே நிஷா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 60 மேடம். ஓகேமா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நிஷா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு வயித்துல புண்ணு இருக்கு மேடம். ஓகே, 2 மாசமா இருக்கு. நான் வந்து அதிமதுரம் டாக்டர், இந்த மாதிரி டிவியில பார்த்து தான் மேடம் அதிமதுரம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், தேன்ல கலந்து. ஓகேமா, அவ்வளவுதான் மேடம் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ஓரளவு இருக்கு, வயிறு பொறுமலா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு, ஏதாவது சாப்பிட்டா. ஓகே, அதுக்கப்புறம் தூக்கமும் இல்லை மேடம், தூங்குறதே இல்லை, 2 மணி நேரம் தூங்குறதே பெருசு, அந்த மாதிரி. அம்மா நிஷாமா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? இல்ல இல்ல மேடம். இல்ல, காலையில ஒரு நாளைக்கு 3 வேளை மலம் கழியறீங்களா? என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு மருத்துவரை போய் பார்த்தப்ப உங்களுக்கு வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, எண்டோஸ்கோபி போட்டாங்களா, இல்ல உங்களுக்கு வயிற்று எரிச்சல் இருக்கனால? என்ன பிரச்சனைகள் இருக்கு அத சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட். எனக்கு வயிறு எரிச்சலா இருக்கு மேடம். சாப்பிட்ட பிறகு எரிச்சல் ஏற்படுதா, சாப்பிடுவதற்கு முன்னாடி எரிச்சல் ஏற்படுதா? இல்ல, சாப்பிட்டதுக்கு முன்னாடி தான் எரிச்சல் இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2 இட்லி சாப்பிடுறேன், கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறேன், அவ்வளவுதான், காரம் எதுவுமே சேர்த்திக்கிறது இல்ல. ஓகே, செரிமானம் இருக்கவே இருக்காது. அதே அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அந்த உப்புசம் உப்பி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த உணவு செரிமானம் ஆகிறப்ப அது சில வாயுக்கள் வந்து வெளிவிடும், அது வெளியேற முடியாத மாதிரி
மேல் வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உப்பி ஒரு மாதிரி அதைச்சு வந்து காணப்படும். ஸோ அதுதான் ஒரு பெரிய கண்டிப்பான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் நீங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை மலச்சிக்கல் போகுது, அதுவே ஒரு சிறந்த விஷயம். ஆனால் அதுவும் வந்து எப்படி சொன்னால் முழுமையாக வந்து போகணும், கடினத்துவமாக போகக்கூடாது, துர்நாற்றத்தோடு போகக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, உடல்ல வந்து கழிவு நீக்க சிகிச்சை பண்ணணும். சோ கழிவு நீக்க சிகிச்சை பண்ணிட்டு தான் நீங்க எந்த உணவு முறைகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மருந்துகளோ எடுத்தா ஒரு யூஸா இருக்கும். அது இல்லாம சும்மா மேலேயே வந்து அதிமதுரம் சாப்பிட்றதோ இல்ல வந்து குழு குழு தன்மையுள்ள ஏதாவது ஆன்டி அல்சர் சிரப், அது வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், நவீன மருத்துவம் எதுவா இருந்தாலும் அது தற்காலிக நிவாரணம் தான் உங்களுக்கு தருமே வர முழு குணம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கழிவு நீக்க சிகிச்சை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அருகாமையில் சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்க டீடாக்சிஃபிகேஷனுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன உணவு முறை மருந்துகள் முறை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் தரும். உங்களுக்கு அல்சர் இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. யாரானாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்திற்கு முறை கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கிறது ஒரு சிறந்த விஷயமா, அவங்கவுங்க உடல் தகுதிக்கும் ஏற்றாப்புல மருந்துகள் இருக்கு. நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்பில் தான்மா இருக்கீங்க? ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்றைக்கி இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பல பேருக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் சளி இருக்கும் போதே வந்துட்டு ரொம்ப பயப்பட்டு தொடர்ச்சியாக கபசுர குடிநீர் குடிச்சிட்ருக்காங்க, அவங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கலாமா, எப்படிப்பட்ட நிலையை எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கபசுர குடிநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்து தான் கண்டிப்பாக, ஆனால் கபம் அதிகமாக இருக்கும் தன்மையில் தான் அந்த மருந்துகள் எடுத்துக்கணும். இப்போ யூஸ்வலாக நமக்கு ஏதாவது சளி, ரன்னிங் நோஸ் இருக்கா, இல்லை தொண்டை வலி இருக்கா, இல்லை ஃபீவர் இருந்தது அப்படின்னா தாராளமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி வந்து கபசுர குடிநீர் எடுத்துக்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். இப்போ என்னோட பேஷண்ட் ஒருத்தருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருந்தது, அவர் என்னோட நாலேஜே இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருமே கபசுர குடிநீர் கொடுக்கிறாங்கன்னு கபசுர குடிநீர் எடுத்தாரு. என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, கபசுர குடிநீர் கபத்தை வந்து கம்மி பண்ணும். அப்போ கபத்தை கம்மி பண்ணுதுன்னா மற்றொரு விஷயம் வந்து அதிகமாகும். ஸோ யூஸ்வலாக கபம் இது பண்ணுறப்ப பித்தம் வந்து அதிகமாகும், அந்த மாதிரி வந்து சில இடத்துல கான்ட்ராண்டிகேஷன் இருக்குது. ஸோ யாரானாலும் மருத்துவரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் கபசுர கஷாயம் எடுக்கணும். கபசுர கஷாயம் ஒரு தற்காப்பு மருந்தாக வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், கபம் ஜாஸ்தியாகும், மூக்கில் நீர் வடிதல், சுரம், சளி அந்த மாதிரி இருந்ததுனா மட்டும் கபசுர குடிநீர் அவங்கவுங்க எடைக்கு ஏற்ற மருத்துவர் அறிவுறுத்தலின் பேரில் எடுத்துக்கட்டும், இல்லைன்னா கபசுர குடிநீர் எடுக்க வேண்டாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுக்கு. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு கொண்டாடக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள்லாம் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் என்னோட டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் லிங்க். பை ஃப்ரம் யூ ஆல்.